அண்மை செய்தியை பார்க்கிறோம். பொதுக்குழு தீர்ப்பு தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். ஜூலை 11 இபிஎஸ் தரப்பு நடத்திய அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கியிருந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இன்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், ஓபிஎஸ் ஓட மேல்முறையீட்டு மனுல என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க? அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியதும் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அனைத்தையும் சரி என்று ஏற்றுக்கொண்டதற்கும் எதிராகத்தான் தற்பொழுது மேல்முறையீடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் அந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி வழங்கியது என்பதே தவறான விஷயம். ஏனென்றால் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தான் பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு முடியும். ஆனால் அந்த சட்ட விதிமுறை கூட மீறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அந்த பொதுக்குழுவில் நடைபெற்ற அன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் அதிமுகவின் சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக இருக்கக்கூடியது. அதன் காரணமாக இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்துவதை அங்கீகரித்ததும் அதே போல பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அங்கீகரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. முன்னதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே இருவர் தரப்பிலும் அந்த அதிமுகவின் தலைமை அலுவலகம் சீலிடப்பட்ட அந்த வழக்கு என்பது வரும் 12 விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய சூழலில் அந்த வழக்குடன் சேர்த்து இந்த வழக்கையும் இணைத்து விசாரணைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளைய தினமே கூட இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க இவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இடைக்கால தடையை விதித்து பிறகு வழக்கு விசாரணையை நடத்த வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கோரிக்கை வைப்பதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்கிறது. எனவே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கட்டும் என்று வழக்கு விசாரணையை அனுப்பி வைத்திருந்தார்கள். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட விஷயத்தில் தனி நீதிபதி ஒரு வகையான தீர்ப்பையும் அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டதில் இரு நீதிபதிகள் வேறு தீர்ப்பையும் வழங்கியிருக்கக்கூடிய சூழலில் கடைசியாக உச்சநீதிமன்றத்திற்கு மீண்டும் வந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இந்த முறை அவருக்கு சாதகமாகவா அல்லது பாதகமாக முடிவுகள் வருகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.